நலம் நலமறிய ஆவல் இதை எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறதா வேறு எங்கேயும் இல்லை நாம் பல காலமாக அஞ்சல் மூலம் பயன்படுத்தி வந்த சொற்றொடர் தான் பேச வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா தொழில்நுட்பங்கள் வளர்ந்துள்ள இருப்பவரை கூட ஒரு வினாடியில் அழைத்து பேசவோ இல்லை பார்க்கவோ முடிகிறது ஆனால் தொழில்நுட்பம் குறைந்தே காணப்பட்ட அந்த காலத்தில் தகவல் பரிமாறியாக இருந்தது அஞ்சல் மட்டுமே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டின் மாநகரில் அனைத்துலக அஞ்சல் ஒன்றியம் நிறுவப்பட்ட நாளை நினைவு கூறும் விதமாக உலக அஞ்சல் தினம் உருவானதாக கூறப்படுகிறது இந்த தினத்தை உலக அளவில் தபால் வழி தகவல் தொடர்பை கடைபிடிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் கொண்டாடி மகிழ்கின்றன இவ்வாறு ஒரு தினத்தை கொண்டாடலாம் என அனைத்துலக அஞ்சல் ஒன்றிய மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது அந்த மாநாடு நடைபெற்ற இடம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ என்பது குறிப்பிடத்தக்கது உலகிலேயே எண்ணற்ற மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்தியா இடம் வகிக்கிறது எனவே அதிகம் என்பதை உணர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி கம்பெனியால் உருவாக்கப்பட்டதுதான் இந்திய தபால் துறை இதையடுத்து விடுதலைக்கு பின்னாடி இந்திய அரசின் கீழும் செயல்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக இதுவரை இருபத்தி மூன்று மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று தபால் நிலையங்கள் மக்களுக்கான கடித போக்குவரத்து சேவையாற்றி வருகின்றனர் இதில் பெரும்பான்மை செயல்படுகின்றன இன்றைய காலகட்டத்தில் என்னதான் வாட்ஸ்அப் போன்றவற்றை விரல் நுனியில் தகவல்களை பரிமாற்றினாலும் பரிமாற்ற உறவுகள் வளர்த்த கதை காதல் வளர்த்த கதை பலருக்கு அரசு பணி கிடைத்த நாள் மணியாளர் மூலம் பணம் பெற்ற நாட்கள் ஆகிய பல நினைவுகள் நீங்காமல் பசுமை மாறாமல் நமது மனதில் என்றும் நிலைத்திருக்கும் தபாலுடன் நமக்குள் இருக்கும் பந்தத்தை உலக அஞ்சல் தினமாக இன்று நினைத்து பார்ப்போம்